ஸ்ரீபர் ஆஷ்டி வித்யாலா சிபிஎஸ்இ கிளாஸ் ஃபிஃப்த் சப்ஜெக்ட் தமிழ் வணக்கம் மாணவர்களே ஐந்தாம் வகுப்பு மாணவருக்குரிய தமிழ் பாடப்பகுதியில் இயல் மூன்றை தான் ரிவிஷன் பார்த்துக்கிட்டுருக்கோம் படம் இங்கே பழமொழி எங்கே அப்படிங்கிற உரைநடை பகுதியை இப்போ பார்ப்போம் பக்கம் ஐம்பத்தி ஒன்று எடுத்துக்கோங்க சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக ஃபஸ்ட்டு மரப்பொந்து இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மரம் ப்ளஸ் பொந்து ஆன்சர் ஆனா செகண்ட் அக்கரை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் ஈனா அ ப்ளஸ் கரை தேர்டு சூறை ப்ளஸ் காற்று இதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் ஈஎன்னா சூறை காற்று ஃபோர்த்து கண் ப்ளஸ் இமைக்கும் இதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் ஆனா கண் இமைக்கும் ஆன்சரை பார்ப்போம் பழமொழி என்பது யாது ஆன்சர் பழமொழிகள் என்பவை நம் முன்னோர்கள் தங்கள் அனுபவத்தின் மூலம் உணர்ந்து கூறிய மொழிகள் ஆகும் செகண்ட் கொஸ்டின் விடுகதை என்றால் என்ன ஆன்சர் ஒன்றிரண்டு வரிகளில் ஒரு பொருளை மறைப்பொருளாய் விவரித்து கூறும் புதிரே விடுகதை எனப்படும் தேர்ட் கொஸ்டின் கிளியை பழமொழி கிளி என அழைக்க காரணம் என்ன ஆன்சர் மாங்காய் காய்க்கும் பருவத்தில் தோப்பிற்கு வரும் சிறுவர்களிடம் ஒரு படத்தை மரப்பொருந் சாரி மரப்பொந்திலிருந்து எடுத்து காட்டும் அந்த படம் உணர்த்தும் பழமொழியை சிறுவர்கள் கூறிவிட்டால் அவர்களுக்கு கிளி ஒரு மாங்காய் பறித்து போடும் அதனால் அதை பழமொழி கிளி என்று ஆசையாய் அழைப்பார்கள் ஃபோர்த் கொஸ்டின் இப்பாடத்தில் நீ அறிந்து கொண்ட பழமொழிகளை பட்டியலிடுக யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னே இக்கரைக்கு அக்கறை பச்சை ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும் ஆளும் வேலும் பள்ளுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் சரியாம்மா இந்த நாலு கொஸ்டினையும் படித்து எழுதி பாருங்கள் அடுத்த வகுப்பில் அடுத்த லெசனை பார்ப்போம் தேங்க்யூ